நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை 2024 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் 20 வரை தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 20 வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை. தற்பொழுது தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் முன்னேறி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடங்கி தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவ காற்று நுழையும், ஆனால் தென்மேற்கு பருவ மழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்கும், ஆனால் தமிழ்நாட்டிலே கொடுப்பது தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழையாகவும் வெப்பசலன மழையாகவும் கொடுக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிந்த ஒன்றே. தமிழ்நாட்டிற்கான மழை வடகிழக்கு பருவமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுத்து வருகிறது. காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில், அதாவது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில், அதாவது சீராக ஒரு சாதாரண ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கோம். இதனால் தமிழ்நாட்டில் 31 மே 31 இடிமழை பொழிவு பரவலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜூன் 2 பெரும்பாலான பரப்பில் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த இடிமழை பொழிவு கேரளா கர்நாடகாவிற்கும் கூட ஒரு கோடை இடிமழை பொழிவு போல தான் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை பொருள் இருந்து கொண்டிருக்கும், பரப்பில் கூடுதலாக இருக்கும், பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும், இடிமின்னல் தரைக்காற்றுடன் இருக்கும். இந்த நிலை இந்த வாரம் முழுக்க இருந்தாலும் 2 இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இருக்கும், நாளையிலிருந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் 2 மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இதே நிலை தான் தொடரும், ஒதுக்கி 3 இதே நிலை தொடரும். 3 கொஞ்சம் கூடுதலாகும், காற்று சுழற்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, கொஞ்சம் கூடுதலாகும். 4 இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். கண்டிப்பாக 4 கேரளாவிலே வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி உருவாகும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் 3 பிற்பகுதியிலிருந்து, அதாவது 18-19 15 மேலேயே ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும். கண்டிப்பாக 20 ஒரு கனமழை பொழிவு கேரளாவிலே இருக்கும். அதோடு இணைந்த சாரல் மழை காற்று சுழற்சி மழை வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகி தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஜூன் கடைசி வாரத்தில். தொடர்ந்து ஜூன் இறுதி நாட்களிலும் அப்படித்தான் இருக்கும். ஜூலை முதல் வாரம் வரைக்கும் அது அப்படி இருக்கும். 2 கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்து, அதாவது ஜூலை முதல் வாரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2 தமிழ்நாட்டில் தீவிரம் குறைந்து கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும், நாடெங்கும் பருவமழையை முன்னெடுத்து செல்லும். தமிழ்நாட்டிலே அந்த 2 அதாவது 5-15 வரைக்கும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரம் குறைந்தார் போல் இருக்கும். கேரளாவில் தெற்கு கேரளாவில் தீவிரம் குறைந்தார் போல் இருக்கும், ஆனால் வடக்கு கேரளா முதல் குஜராத் வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். குறிப்பாக கர்நாடகா கோவா குஜராத்லாம் தீவிரமாக இருக்கும், வட மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும். பருவமழையை படிப்படியாக முன்னெடுத்து சென்று ஜூலை முதல் மற்றும் 2 தான் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முன்னெடுக்கும் பொழுது அங்கே தீவிரமாக இருக்கும். 3 தான் பாகிஸ்தான் எல்லையோரம் கொண்டு பருவமழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால, ஆக ஜூலை 15-16 பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழையை தொடங்கும். அது வரைக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும், அதற்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும். தென் மாநிலங்களிலெல்லாம் படிப்படியாக தீவிரமடைந்து அணைகளை நிரப்பும் மழையெல்லாம்
ஆகஸ்ட்லேருந்து கொடுக்க தொடங்கும். ஆகவே ஜூன் ஜூலை வானிலை என்பது கொஞ்சம் மழை பொழிவு சீரற்ற நிலையில் தான் இருக்கும். அதாவது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் ஜூன் பிற்பகுதியில் கொடுக்கும், ஜூலை முற்பகுதியில் முதல் வாரம் கொடுக்கும், இரண்டாவது வாரம் அதாவது ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்து மீண்டும் இருபதாம் தேதி ஜூலை இருபதிலிருந்து அதிகமாகி ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு சிறப்பான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். அப்போ தான் அணைகளை நிரப்ப தொடங்கும். முழுமையான கொள்ளளவுனா அது ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் தான் மேட்டூர்லாம் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான அணைகள் நிரம்புவது என்பதே ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் தான். காரணம் ஜூன் ஜூலை கொஞ்சம் வரத்தை கொடுக்குமே தவிர நிரப்பாது. மேட்டூர் உள்ளிட்ட அணைகளை நம்பி முல்லை பெரியாறு அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி அணை நிரம்பிடுச்சு. முல்லை பெரியார் கூட ஓரளவு தண்ணி இருக்குது, வைகை கூட நல்ல தண்ணி இருக்குது. இப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் மழை குறைவாக இருக்குது. அதாவது பவானி சாகர் அணை மற்றும் மேட்டூர் அணை இதெல்லாம் அமராவதி எல்லாம் இதுக்கெல்லாம் ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதில் ஜூன் பிற்பகுதியில் கொஞ்சம் கொடுக்கும், ஜூலை பிற்பகுதியில் கொஞ்சம் கொடுக்கும், ஆகஸ்ட் செப்டம்பரில் முழுமையாக கொடுக்கும். அது பிரச்சனை இல்லை. இப்பொழுதைக்கு உங்களுக்கு கவலை அளித்தாலும் கவலை போக்கும் வகையில் ஆகஸ்ட் செப்டம்பர் அமையும், ஜூலை இறுதியும் ஜூன் இறுதியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அணைகளுக்கு அணைகளிலிருந்து தண்ணீரை திறக்கும் அளவிற்கு ஒரு கூடுதல் மழை பொழிவை கொடுக்காது. இனி மெல்ல தான் உயரும் அணை, அதனால் அதை நம்பி இருக்கக்கூடிய நீர் இருப்பை நம்பி திறப்பது என்பது அரசாங்கம் கஷ்டம்தான். என்ன முடியாது, தண்ணீர் இருந்து 15 நாளைக்கு தான் இன்றைக்கு தண்ணீர் இருக்குது. 15 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. 11,500 கனடி திறந்து விடப்பட்டால் 15 நாளாக அணை தீர்ந்து போயிடும். குடிநீருக்கு தேவை மாதத்துக்கு 3 டிஎம்சி குடிநீருக்கு தேவை. ஆக குடிநீருக்கு தேவையான நீர்வரத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில். ஜூன் இறுதியில் வேணால் கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் ஏறுமுகத்துக்கு போகும். ஜூலை முதல் வாரத்தில் கொஞ்சம் ஏறுமுகத்துக்கு போகும், இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் குறைந்திருக்கும், மூன்றாவது வாரத்திலேருந்து மீண்டும் ஏறுமுகத்துக்கு தொடங்கும், நான்காவது வாரத்தில் ஜூலை நான்காவது வாரம்னா கொஞ்சம் ஏறி ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏற தொடங்கிடும், செப்டம்பரில் நிரம்பிடும். அப்படித்தான் இருக்கிறது இப்பொழுது. ஆகையினால் குறுவை சாகுபடி பாசன அதாவது ஆற்று நீரை வைத்து குறுவை சாகுபடி செய்பவர்கள் இந்த ஆண்டு உடனடியாக எந்த பணியையும் தொடங்க வேண்டாம். கோடை சாகுபடி செய்திருப்பவர்கள் தொடர்ந்து அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை பயன்படுத்தி நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யலாம். மேல் மழை இருக்கும், அதாவது குறுவை சாகுபடி செய்துள்ளவர்களுக்கு மேலிருந்து மழை மாலை இரவில் ஒரு கொடுக்கும், அதாவது குளிர்விக்கும். வெப்பம் என்பது தணிந்துவிடும், மேலிருந்து குளிர்விக்கும் மாலை இரவு மழைப்பொடிவு கிடைக்கும். ஆனால் அந்த மாலை இரவு மழைப்பொடிவை நம்பி நாம் விவசாயம் செய்துவிடக்கூடாது, குறுவை விதைத்து விடக்கூடாது. கண்டிப்பாக வழக்கமாக நீங்கள் வந்து குறுவை செய்கிறவங்க இந்த வருஷம் ஆற்று நீரை நம்பி செய்கிறவங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், மழை எதிர்நோக்கி இருங்கள், வானிலை ஆய்வோடு இணைந்தே இருங்கள். ஆனால் இப்பொழுதைக்கு ஜூன் 12 தண்ணீர் வரும் என்று எந்தவித குறுவை சாகுபடி பணியை தொடக்கிவிட வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்காது. அணை மட்டத்தை பார்க்காதீங்க, அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருப்பை பாருங்கள். 15 டிஎம்சி தான் இருக்குது, 15 நாளைக்கு தேவையான தண்ணி தான் இருக்குது. குடிநீருக்கே 3 டிஎம்சி வேணும். ஆகையின் காரணமாக தண்ணீர் ஜூன் 12 திறப்பது என்பது வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லணும். குறுவை சாகுபடியை நீங்கள் இந்த ஆண்டு எப்படி செய்யலாம், ரத்து செய்து விடலாமா அல்லது தாமதமாக தொடக்கலாமா என்பதை நாம் ஆகஸ்டில் வரக்கூடிய மழைப்பொழிவை ஜூலையில் பின்பகுதியில் வரக்கூடிய ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை வைத்து தான் நம்ம முடிவு செய்யணும். அடுத்தது வடகிழக்கு பருவமழை இருக்குது, அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு தான் விவசாயம் செய்யணும். ஒரு போகம் செய்தால் கூட சிறப்பாக செய்யுங்கள். ஒரு போகம் செய்தாலும் அது எந்த போகத்தில் எந்த தேதியில் அந்த பருவத்தில் தொடக்கணும், எந்த தேதியில் விதைப்பை செய்யணும் என்பதெல்லாம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். ஆகவே குறுவை என்பது கோடை சாகுபடி செய்த இடத்துல நிலத்தடி நீரை பயன்படுத்தியோ அல்லது ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் மழை மேல் மழை இருக்கும், அணைகளை நிரப்பும் மழை இருக்காது, அணைகளிலிருந்து நீர் திறக்கும் வகையில் போதிய மழை இருக்காது. ஆனால் மழை மெல்ல ஏறுமுகத்துக்கு கொடுக்குமே தவிர 15 டிஎம்சி என்பது தினம் 1 டிஎம்சி 2 டிஎம்சி கிடைக்கிறது எல்லாமே அது ஜூலையில் தான் கிடைக்கும். ஆகவே 15 நாள் இருக்கக்கூடிய 15 நாளுக்கு தேவையான தண்ணி தான் அணையில் இருக்குது. அதை வச்சு மேட்டூர் அணையை திறப்பது என்பது மிக சவாலான காரியம். ஆகையினால்
நிச்சயமாக அது 11,500 கனஅடி திறந்து விட்டாலும் 15 நாளில் முடிஞ்சிடும். 20,000 அடி திறந்தால் 5-6 நாள்லேயே முடிஞ்சிடும். அதுவே அந்த அளவிற்கு தான் தண்ணி இருக்குது. இது நினைவில் கொண்டு குறுவை சாகுபடியை எப்பொழுது செய்யலாம் என்பதையும் நீங்கள் வானிலையோடு இணைந்திருந்து தான் நீங்கள் அதை திட்டமிடணுமே தவிர, அணையில் உள்ள நீர் இருப்பை நம்பி இப்போ எந்த வித இதிலும் நாம் செய்துவிட முடியாது. வானிலை ஆகஸ்ட் செப்டம்பர் தான் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக கை கொடுக்கும். ப்ளஸ் நிறைய மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, பின்மழை, இதெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.